உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு எத்ராஜ் மகளிர் கல்லூரி வளாகத்திற்கு வெளியில் உள்ள நடைபாதையில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் மனித சங்கிலி வடிவில் கைகோர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு எத்திராஜ் மகளிர் கல்லூரி மாணவிகள் சார்பில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் அந்த நாளில் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக புற்றுநோய் விழிப்புணர்வை வந்து சொல்லும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் உள்ள எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது வந்து நடத்தப்பட்டது. கல்லூரியில் பயிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே உள்ள நடைபாதையில் மனித சங்கிலி வடிவில் கைகோர்த்து நின்று இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து மேற்கொண்டார்கள். குறிப்பாக புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர்பான பதாதைகளையும் கையில் ஏந்தி அவர்கள் புற்றுநோய் பரிசோதனையின் அவசியத்தையும் வந்து வலியுறுத்தினார்கள். இந்த விழிப்புணர்வு பேரணியை கல்லூரியினுடைய சேர்மன் வி.எல். முரளிதரன் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார். எனவே எத்திராஜ் மகளிர் கல்லூரி சார்பில் வந்து 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் மனித சங்கிலி வடிவில் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து மேற்கொண்டார்கள். குறிப்பாக உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் இந்த கல்லூரி சார்பில் வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது வந்து நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது வந்து நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து மேற்கொண்டார்கள் சாரா. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.